இனிமையான காலை பொழுதில் அற்புதமான தவம் நடத்திய அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைக்கு உலக சமுதாய சேவாசகம் ஸ்கை நார்வே இணைய வழி அமர்வில் இன்று சிந்தனை வழங்க நம்மோடு இணைந்திருப்பவர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஆனந்தி ரங்கராஜன் அம்மா அவர்கள். அம்மாவை பற்றி அறிமுகம் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அம்மா வந்து 20 வருடங்களுக்கு மேலாக மனவள கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு அறத்தொண்டு செய்து கொண்டு வருகிறார்கள். அரக்கோணம் மன்றத்து தான் அம்மா வந்து முதல்ல அவங்க அங்கதான் பயிற்சி ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனை தொடர்ந்து அதுக்கப்புறம் 2000 வருடம் இங்க சென்னைக்கு வந்து 2000 வருடத்திலிருந்து இங்க சென்னை வேளச்சேரி மன்றம் வேளச்சேரி மன்றத்தோடு இணைத்து கொண்டு அறத்தொண்டு ஆற்றி வருகிறார்கள். சென்னையும் சென்னை சார்ந்த மன்றங்களிலும் அம்மா வந்து தொண்டு செய்து கொண்டு வராங்க. பள்ளி கல்லூரிகள்லாம் நிறைய மன்றங்களுக்கு போய் அம்மா வந்து அருள் சேவை செய்திருக்கிறார்கள். மேலும் இணைய வழி மூலமாகவும் அம்மா வந்து வேதாத்திரிய சிந்தனைகளை உலகம் எங்கும் எடுத்துச் செல்லும் ஒரு அருப்பெரும் பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு மிக சிறப்பானதொரு சேவையை செய்து கொண்டு வருகிறார்கள். சிகாகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை உலக சமுதாய சேவா சங்கம் அந்த மன்றத்துடனும் அது அமெரிக்காவில் அதனுடன் இணைந்து அந்த மன்றமும் அந்த சார்ந்த தவ மையங்கள் மன்றங்கள் அனைத்திற்குமே வந்து அம்மா வந்து பயிற்சிகள் மன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சிகள் அளிப்பதிலும் சரி கத்தாய பயிற்சிகள் மற்றும் வேதாத்திரிய சிந்தனைகள் வழங்கி மௌனம் முன்னோர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சிறப்பான ஒரு சேவையை செய்து கொண்டு வருகிறார்கள். அம்மா அவர்களை பெரும் மகிழ்ச்சியுடனும் ஸ்கையோ நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பிலும் அனைவரது சார்பிலும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, நீங்க துவங்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எத்தனையோ சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அவர்கள் வழியில் வந்த நமது குருபிரான் பாதம் பணிந்து நார்வே மனவளக்கலை மன்ற இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி என்னுடைய இந்த தலைப்பிலே, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பிலே இன்றைய சிந்தனை உரையை அனைவரும் சேர்ந்து ஏற்றுவோம். கேட்டது கிடைக்கும், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்துவ அந்த இதுல வந்து தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு வரும். அந்த மாதிரி கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது இறை சட்டமாகவே இருக்கின்றது. எதை கேட்க கிடைக்கும் என்பது. அப்ப கேட்பது எது, கேட்பது எதை, கொடுப்பது எது? கேட்பது என்பது நமது எண்ணத்தில் உருவான தேவைக்கான ஒரு விஷயமாக, எண்ணமாக தான் அது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சொல்லாக அது மாறுகின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெல்ல என்ன கேட்கிறோம், முதல்ல தேவைக்கு கேட்கிறோம், ஆசைப்படுறோம், எண்ணமிடுறோம். அதுக்கப்புறம் அதுவே பேராசை என்ற அந்த தேவை மனப்பான்மையை ஒட்டிய அதிக வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற தான் தனது என்ற எண்ண எழுச்சியாக மாறுகின்றது. அப்ப கொடுக்கறது யாரு, கொடுப்பது எதை? நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிடுதா, கிடைச்சிருக்கா? அப்ப எங்க இந்த கேட்காமலே சிலது கிடைச்சிருக்கிறத பாக்குறோம் வாழ்க்கை அனுபவத்துல, கேட்டது கிடைக்காம இருக்கிறதையும் பாக்குறோம். அப்போ எங்க இந்த ஏற்பாடு நடக்குது, எது நமக்கு கொடுப்பதை தடுக்குது, எது கேட்காமலே எண்ணமிட்டாலே கதவை தட்டி வந்து சேருது, என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில? அப்படி ஒரு சிந்தனைக்கு நம்ம எடுத்துட்டோம். முழுக்க முழுக்கான எண்ணம்ன்றதுதான் இது, அடிப்படையா எண்ணம் தான், தேவைக்கான எண்ணம், தெய்வீக எண்ணம்லாம் நிச்சயம் நமக்கும் நன்மை தரத்தக்கதாக, பிறருக்கும் நன்மை தரத்தக்கதாக அமையக்கூடிய நிலையிலே நம்மளுடைய தேவைக்கான வேண்டுதல் இருக்கும். எங்க போய் வேண்டோம், சாமி கிட்ட போய் வேண்டோம். சாமி கிட்ட வேண்டும் போது சாமி பேர்ல முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்து கிடைக்கும் என்று வேண்டுகிறோமா? அந்த நம்பிக்கை நமக்கு முழு 100% இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா அங்கேயும் சாமினா என்னன்னே தெரியாம அந்த தெய்வத்தை பத்தி புரிஞ்சுக்காம அங்க பேரம் பேச ஆரம்பிச்சுடுறோம்.
நான் எனக்கு நீ இது கொடுத்தியானா நான் உண்டியில போடுறேன், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், நான் என்னுடைய அங்கத்தை விட்டு பிரதட்சணம் வரேன், அங்கத்தை வைத்து கொண்டு இப்படி அங்கேயும் ஒரு வியாபார நோக்கத்தோடு அந்த வேண்டுதல்கள் இருக்கின்றது. கிடைச்சு சில பேருக்கு கிடைக்குது, கிடைச்சவங்க அபரிமிதமா திருப்பி கொண்டு போய் அந்த உண்டியில போடக்கூடிய நிலைமை. இதுவா கேட்பது, எது கொடுக்கின்றது என்று மீண்டும் ஆராய்ச்சிக்கு வருகின்றோம். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். நமக்கு வேண்டுதலை கூட கரெக்டா பண்ண தெரியுதா, கேட்க தெரியுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கு நம்மளே சிரிப்பு தான் வரும். நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்ன்றதே முதல்ல புரியல, அதை கேட்கிற விதமும் தெரியல. ராபர்ட் பாயின் அப்படின்ற அவங்க புக் எழுதியிருக்காங்க சீக்ரெட் அப்படின்ட்டு, ரகசியம் என்ற பெயர்ல பிரபஞ்ச ஆற்றல் முழுக்க எப்படி இருக்கு, அது நம்மளுடைய எண்ணமா இருக்குது, இங்க நினைக்கும் போதே தேடும் போதே கேட்கும் போதே எப்படி அந்த பிரபஞ்சம் அதற்கான அந்த ஏற்பாட்டை செய்து வடிவமைத்து கொண்டு வந்து நம் முன் நிறுத்துகிறது. எவ்வளவு ஆராய்ச்சியாளர்கள் மனதை பற்றி ஆராய்ந்தவர்கள் இதை பற்றி எல்லாம் விளக்கி இருக்காங்க. அப்ப எல்லாரும் நினைக்கிறதும் உடனே கிடைக்க வேண்டியதுதானே, நடக்க வேண்டியதுதானே, ஏன் நடக்கல? அப்பதான் மகரிஷியோட இந்த அலை தத்துவம், கேட்பது எது, மனம் என்ற அலைதானே எண்ணுகின்றது, எனக்கு இந்த பொருள் வேண்டும், இந்த நபர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும், வாழ்க்கை வசதிகள் வேண்டும், எல்லாம் கேட்கிறோம். இந்த அலை இயக்கம் பிரபஞ்சத்துக்கு அதை கொண்டு போய் சேர்க்குது, நமக்கு நல்லா தெரியும். இங்க கேட்கிறது ஜீவகாந்தம் என்ற நம்மளுடைய மன அலை, அது போய் சென்று சேருவது வான்காந்தம் என்ற தெய்வீக அலை. தி அதர் எண்ட் ஆஃப் அவர் மைண்ட் இஸ் காட் இல்லையா? அப்போ அந்த காட்லினஸ் நீக்கமர நிறைந்து அதற்கான ஆங்காங்கே நபர்களை தொகுத்து நாம் கேட்டவற்றை நமக்கு அளிப்பதற்கான ஒரு திருமண வாழ்க்கையாகட்டும் பொருள் ஆகட்டும் வாழ்க்கை வசதிகளாகட்டும் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுது. நம்ம ஒரு அலை நீளத்துல அனுப்புறோம், 16 வச்சுக்கோங்க, எனக்கு வீடு வேணும் வீடு வேணும் வீடு வேணும், அதுலயே நிக்கிறமா? இல்ல, 16.7 போய் அது 2-bedroom வீடு வேணும், அடுத்த அதனோட டெபினிஷன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேணும், அது ஒரு ஒரு அலை இயக்கம், 18.5 வச்சுக்கோங்க. அந்த இன்ன இடம்னு வரும்போதே கொஞ்சம் வேகப்பட்டு விடுகிற அந்த மனம். அப்போ அந்த அலை இயக்கம் மாறி 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 நடக்க 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 எந்த அலை இயக்கத்துல முதல்ல போய் அந்த வீட்டுக்கான அந்த ஆசை நிறைவேறக்கூடிய சூழல் அமைஞ்சதோ மிச்ச அலை இயக்கம்லாம் போய் அதை தடுமாற வைக்கின்றது. நமக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல கையில வச்சிட்டு இருக்கீங்க ரேடியோவை, அதுல இந்த பண்பலைன்னு ஒரு இது உண்டு, அதுல மாத்தி 18.4 degrees அந்த அலை இயக்கத்துல ஒரு ப்ரோக்ராம் வரும், அதுல அட்வர்டைஸ்மெண்ட் வந்தோடனே நம்ம மனமன அடுத்த அந்த அந்த பாட்டை ரசிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த அலை இயக்கத்துக்கு மாத்தி விடுவோம். திருப்பி அந்த பாட்டு பிடிக்கலன்னா கொஞ்சம் பாட்டு கேட்கணும், டைம் இருக்கு, ரசிக்க கூடிய எல்லாம் இருந்து கூட நம்ம ஒரு 4-5 சேனலை திருப்பிட்டே இது நம்மளுக்கு மனம் லைக்குதோ அதுல கேட்கும் போதே ஒரு திருப்பி அடுத்த அலை இயக்கத்துக்கு அந்த சேனல்ல என்ன இருக்குன்னு பாத்துடலாம். இப்படிதான் நம்ம மனம் என்பது வீடு என்று ஆசைப்பட்டாலும் அந்த வீட்டுக்குரிய அந்த ஃபோக்கஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் சுவாமிஜி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த ஆக்கினை நிலையிலையும் துரிய நிலையிலையும் சங்கல்பமாக வாழ்த்தாக நம்ம வாழ்க்கை வளங்களை எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனால் நாமது மனமோ அந்த 14-40 சைக்கிள்ஸ்ல ஒவ்வொரு அலை இயக்கத்துல ஒவ்வொரு விதமா எண்ணி 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 அது வீடு என்ற அந்த அந்த நோக்கம் மாறி போய் இடத்துக்கான ஒரு இதுக்கான எல்லா குறிப்பும் அலை கழித்து அலையால் நமது மன அலையால் கழிக்கப்பட்டு அந்த வீடு என்பதே வருவதற்குரிய இன்னொரு விஷயமா அடங்கி இருக்குது. அந்த வான்காந்தம் என்பது இறைநிலையினுடைய தன்மையில காலம் என்ற ஒன்றையும் உள்ளடக்கியது. நம்ம சாதாரணமா வீட்டுல ஒரு காஃபி வேணும்னா 5 நிமிஷத்துல ஒரு காஃபி ரெடி பண்ணிடலாம், பாலை காய்ச்சோம், ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து பாலை காய்ச்சுவோம், அது டிகாஷன் போடுறதோ சர்க்கரை ஆட் பண்றதோ ஒரு காஃபி ஒரு 5 நிமிடத்துல ரெடி ஆயிடும்.
ஒரு கெஸ்ட் வராங்க டிஃபன் வேணும் அப்படின்னா உடனே நம்ம பண்ணக்கூடியது ஒரு பொங்கல் மாதிரி ஐட்டம், ஏன்னா மாவெல்லாம் இருக்காது சட்டுன்னு பொங்கல் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு அரை மணி நேரத்துல ஒரு பொங்கலும் அது தொட்டுக்கொள்வதற்கான ஒரு உணவும் நம்மளால தயாரிக்க முடியும். காலம், அந்த காலம் அது எடுக்கும். இதுவே எனக்கு இட்லி வேணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு, உடனே கிடைக்குமா? இன்னைக்கு நான் ஊற போட்டு அது ஒரு 5 மணி நேரம் ஊறி அதுக்கப்புறம் அரைச்சி அது பொங்கி வருவதற்கான ஒரு காலம் கொடுத்து அதற்கப்புறமும் அடுப்புல அது அதுக்கான பக்குவம் பாத்திரங்கள்ல அதுக்கான மாவை போட்டு எல்லாம் கலந்து உப்பு போட்டு கலந்து எல்லாம் பண்ணி அடுப்பை மூட்டி மறந்துடக்கூடாது அதை. அப்பதான் அந்த இட்லி என்பது ஒரு 15 நிமிஷத்துல, முதல் நாள் காலத்தாலும் நான் 10 மணி இட்லிக்கு ஆசைப்பட்டது, என் தட்டுக்கு இட்லி வர்றதுக்கு மறுநாள் காலத்தால 8 மணி ஆகுது. அப்ப அந்த காலம் என்ற தன்மையில அது எடுத்துக்கொள்கிற இறைத்தன்மைதான் அங்க காலமாகவும் இருக்குது. அதனால இப்படி நான் நினைச்சேன், வீடு அப்படின்னு உடனே உடனே கதவை தட்டி வந்துடாது அந்த வீடு வாங்குவதற்கான எல்லா சூழலும். காலம் என்ற தன்மையில அந்த இறைநிலை அதற்கான ஒரு ஏற்பாட்டை, அந்த வாழ்ந்தாந்த காலத்துல நமக்கு அதற்கான முயற்சி எடுக்கணும், பணம் வச்சிருக்கணும், அதுக்கான எல்லாம் பண்ணும் போதுதான் கனிந்து அந்த வீடு என்பது நமக்கு வருவதற்காக அமையும். அப்போ நம்ம கேட்கறதுலயும் கிடைக்கிறதுக்கும் இருக்கிற அந்த இறைத்தன்மை காலமாகவும் உள்ளது. இப்படி அலையக்கமாக நம்மளால ஒரு விஷயத்தே மாறி போக்கஸா எண்ணமிட்டால் நிச்சயம் கிடைக்கும், கேட்டது கிடைக்கும். ஆனால் நம்மால் முடியவில்லை என்பதுதான் ஒன்று. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல பாத்தீங்கன்னா, ஒரு எனக்கு என்னை ஒத்த வயதுடைய என்னுடைய அத்தை மகள், அவளுக்கு 2 விஷயம் திருமணத்துல கண்டிஷன் போட்டான். அந்த கண்டிஷன் போடுவது என்பது மனதுக்கு நாம கொடுக்கிற ஒரு அது இயற்கை நமக்கு ஒரு வரம் அளிக்க தயாரா இருக்குது, இதுதான் நடக்கணும்ன்றது விதி என்ற பெயர்ல நாம நமக்கு அதை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களை பிடிவாதமாக வச்சிருக்கோம். அப்படி அவள் போட்டது 2 காரணமும் இருக்கு அதுக்கு. அவங்க அப்பா வந்து ரொம்ப நிறத்துல கம்மியா இருப்பாரு, தனக்கு வெள்ளை வெளியன் மாப்பிள்ள வேணும் ஒரு கண்டிஷன். 2வது, அவர் வந்து வேலை இல்லாம சும்மா நிலம் புலம் எல்லாம் பாத்துட்டு இருந்தாரு, ஒரு சரியான வருமானம் இல்லாத ஒரு குடும்பம், அதனால எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் என்பது 2வது கண்டிஷன். தப்பே கிடையாது. ஆனால் அவளுக்கு அதற்கு முன்னாடி வந்த வரன்கள்லாம் பிசினஸ் பண்றவங்களாவும் கொஞ்ச நேரம் கம்மியானவர்களாவும் நல்ல குடும்பத்திலிருந்து வந்தப்பெல்லாம் தடுத்து 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 அதை தன்னுடைய பிடிவாதத்தில் நின்ற காரணத்தினால் அவள் கேட்டது கிடைத்தது. வெள்ளை வெளியர் என்று ஒரு மாப்பிள்ளை, கவர்மெண்ட் வேலை கிடைச்ச ஒரு மாப்பிள்ளை வந்தாரு. ஆனா இவர்களுடைய எண்ண குழப்பம், அப்பாவுடைய அந்த ஒரு குணாதிசயம் எல்லாம் சேர்த்து ஒரு தவறான ஒரு நபரை கொண்டு வந்து நிறுத்தியது. அவர் 7 கல்யாணம் முடிச்சு 8வதா என்னோட அத்தை மகளை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பர்சனா அமைஞ்சாரு. எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியல. திருமணமாயி 1 வருஷம் கழிச்சுதான் அந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அவள் வாழ்க்கையே மாறாக விட்டது. அப்ப கேட்டது கிடைக்க ரெடியா இருக்குன்னா நம்மளுக்குள்ள சுவாமிஜி ஒரு ஒழுக்க பண்பாடு கொடுப்பார் பாருங்க. தனக்கோ பிறர்க்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடல் உயிர் மனதுக்கு எண்ணம் சொல் செயலால் நன்மை தரக்கூடிய விஷயமா அது, யாரையும் பாதிக்கலையா? வந்த நல்ல வரன்லாம் தட்டி விட்டு அவர்கள் மனதை நோக வைத்ததோ, அது இவர்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணியில நடந்த அந்த கர்ம வினை பயனோ இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அதே சமயம் இன்னொரு 2 உதாரணமும் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. அந்த ஃபோக்கஸ்டா இருந்து மனதில் உறுதி கொண்டு படிப்பு விஷயத்துல படிக்கிற காலத்திலேயே இந்த தவங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கான பயிற்சி முறை, எதை நினைக்கிறீங்களோ அதுவா யத் பாவம் தத் பவதி, எதை நினைக்கிறீர்களோ அதுவாக முடியும் என்ற அந்த தத்துவத்தில் ஆழ்ந்த 2 குழந்தைகள், ஒருத்தர் இன்ஜினியரிங் முடிச்சு நான் பச்சை இங்க்லதான் கையெழுத்து போடு வேலை ஜாயின் பண்ணுவேன், அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 வருஷம் அதற்கான ட்ரைனிங் கோர்ஸ், வேற எந்த இதுலயும் நாட்டம் இல்லாம படிப்புல மட்டுமே கவனத்துல இருந்து அந்த மாதிரி அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று பச்சை இங்க்ல கையெழுத்து போடக்கூடிய பையும் எனக்கு தெரியும் எங்கள் குடும்பத்தில். என்னுடைய பெண்ணை எடுத்துட்டா கூட +2 படிக்கும் போது சயின்ஸ் தான் எடுப்பேன், அதே மாதிரி அதுக்கப்புறம் டிகிரி, அதுக்கப்புறம் ஆராய்ச்சி படிப்புக்குரிய MSc தான் பண்ணுவேன். அங்க போன உடனே ஜெர்மன்ல இதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த டாக்டரேட் கோர்ஸ் இருக்குது, இந்த இதுல நிறைய பேர் போயிருக்காங்க, நான் அதுதான் போவேன். ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி, ஆனா அதற்காக அவர்கள் பட்ட அந்த கொடுத்த நேரத்தை ஒதுக்கி அந்த ஃபுல் ஃபோக்கஸ் மைண்ட வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா அதுதான் 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 என்று வாழ்க்கையில அப்ளை பண்ணி அவங்க வாழ்ந்த விதம்
வேற எதுலையும் நாட்டம் கொள்ளாமல் அவர்களை சாதிக்க வைத்த உண்மையும் எங்களை வாழ்க்கை அனுபவத்திலே நடந்திருக்குது. இப்படி ஒன்னொன்னு எடுத்துக்கொண்டால் எங்கே தவறு நிகழ்கிறது என்றால், நாம் ஆசைப்படும் அலையக்கத்தை ஒட்டியே நம் மனம் நிற்பதில்லை. அதற்கான உழைப்பு, அதற்கான சூழல், அதற்கான காலம் கனிந்து வர வரை நம்மளால காத்து கொள்ள முடியவில்லை, காத்து இருக்க முடியவில்லை. அந்த நிலையில மனம் வேறு 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 ஆசைகளாக மாறி மாறி வடிவெடுத்து புறமணம் என்ற தன்மையிலே ஏற்படுகின்ற அந்த ஆசை, அந்த எண்ணம், அந்த கேட்கும் தன்மை புறமணத்திலேயே அலை கழிக்கப்பட்டு விடுவதால் நடுமணத்தில் அதுவே பதிந்து ஆழ்மனத்தில் அது எப்படி கிடைப்பது என்ற அந்த தடுமாற்றமாக பிரபஞ்சத்தில் அலை இயக்கமாக நாமே அனுப்பிவிடுகிறோம். அந்த அலை விளக்கம் தெரிந்தால் எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கமைந்த ஆற்றல் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்குன்னு சுவாமிஜி. அதுதான் அந்த ராபர்ட் பாயின் அவங்க புக்கு ஆராய்ச்சி எல்லாம் சொல்கின்றது. என்ன எண்ணுகிறோமோ அதை எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணம் திண்ணியராக பெறின் வள்ளுவர் வாக்கு. மகரிஷியும் அதேதான், எண்ணம் அந்த தன்மையிலே நமக்கு அந்த எண்ணத்துல உறுதியும் ஒழுங்கும் இருந்தால் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடுங்க. நம்ம எண்ணத்துக்கு அவ்வளவு பவர்ஃபுல் அந்த இயற்கை என்ற இறைநிலை என்ற அதனுடைய ஒரு பின்னமாக ஒரு முனை இறைவன் என்றும் ஒரு முனை எண்ணமாகவும் மனமாகவும் இருக்குதுன்னு புரிஞ்சிடமானா நம்ம கேட்கறது கிடைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு. ஆனால் எப்படி கேட்பது, எதை கேட்பது, நமக்கும் துன்பம் இல்லாமல் பிறருக்கும் துன்பம் தராமல் எதிர்காலத்திலோ தற்காலத்திலோ துன்பம் இழாமல் நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கைக்குரிய இறைநிலை உணர்வோடு கூடிய வாழ்க்கைக்குரிய அடிப்படை வசதிகளுக்கான பார்த்து கம்பேர் பண்ணாம அது போட்டியாகவோ பொறாமையாகவோ இருக்கே என்று வேதனைப்படக்கூடிய எண்ணமாகவோ இல்லாமல் நம் தேவைக்கு நீங்கள் ஏதெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ தாராளமாக ஆக்கினையில் தவம் முடிஞ்சு ஆக்கினை துரியம் என்ற தன்மையிலே துரியத்துல சங்கல்பமாக போடுங்கள், கட்டாயம் கிடைக்கும். சுவாமிஜி அந்த பயிற்சிகள் எல்லாமே நம் மனதின் அலைநீளத்தை குறைத்து இறைநிலையோடு அந்த எண்ணத்தை கலக்கவிட்டு இந்த எண்ணத்தில் எதெல்லாம் நாம் எண்ணுகிறோமோ கேட்கிறோமோ அது செயல் தன்மையில நாம் அதை செய்ய முற்படுகிறோமோ அதெல்லாம் கனிந்து நம் கைக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை முறை நமக்கு அமையும். ஞானக்கனி மட்டுமே கிடைக்காது, வாழ்க்கை வாழ்வதற்குரிய அத்தனை கனிகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி முறைகள் தான் எல்லாமே. திரும்ப திரும்ப அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், நான் எண்ணுவது சரியா, பேசுவது சரியா, கேட்பது சரியா, எனக்கு அது நிச்சயம் தேவைதானா. பெர்னாஷாவை பத்தி சொல்லுவாங்க, அவர் இப்படி விண்டோ ஷாப்பிங் கண்ணாடிக்குள்ள இருக்கிற பொருள்லாம் நின்னு 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 பார்த்து வருவாராம். அப்போ கூட வரவங்க கேக்குறப்போ இதெல்லாம் இல்லாமலேயே எனக்கு ஒரு வாழ்க்கை, நான் வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நிறைவாக சொல்வாராம். அப்படி நம்மளுக்கு என்ன தேவையோ, வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் எல்லாருக்கும் வேணும். அதெல்லாம் கேட்பதோ நம்ம நினைப்பதோ கேட்பதோ அதற்கான செயல்படுவதோ தவறில்லை. காலம் என்ற தன்மையில நிச்சயம் அது நம் கதவை வந்து தட்டக்கூடிய எல்லா ஏற்பாடும் இங்க. கேட்பது ஜீவகாந்தம் என்றால் கொடுப்பது வான்காந்தம், ரெண்டும் வேற வேற கிடையாது. இங்க தேவை ஏற்படும் போதே அங்க இருப்பு என்ற தன்மையில நம்ம தேவையை நிறைவேற்ற எல்லாம் இறைநிலை பண்ணிட்டு இருக்குது. அதை கெடுப்பது நம் வேக மன அலை என்று புரிந்து கொண்டால் கேட்டது கிடைக்கும். எப்போது அமைதி நிலையிலே வாழ்க்கை வாழ்ந்தால், அமைதியிலே மனதை வைத்துக் கொண்டால், அந்த அமைதி நிலையிலே வியாபார நோக்கமாக அந்த கேட்பது இல்லாமல் இருந்தால், இறைநிலையை புரிந்து கொண்டு கேட்பதாக இருந்தால் நாம் கேட்பது அனைத்தும் கிடைக்கும். வாழ்விலே நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். அதைதான் சுவாமிஜி வாழ்த்தா கொடுத்திருக்காங்க, சங்கல்பமா கொடுத்திருக்காங்க. அது எல்லா சங்கல்பமும் கனாகிருஷ்ணா சங்கல்பத்திலேருந்து வாழ்க்கை வளத்துக்கான நிறைய விஷயங்கள் சுவாமிஜி நுணுக்கமா கொடுத்திருக்காரு. ஆழ்ந்து 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 இதுல போக 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 நம்மளுடைய வாழ்க்கை முறையில் கேட்காமலே நம் கதவை தட்டி
எண்ணிய கட்டக்கூடிய வாழ்க்கை முறையாக மனவளக்கலை வாழ்க்கையாக நமக்கு அமைவோம். நாமும் இன்புற்று வாழ்வோம், பிறரையும் இன்புற்று வாழ வைப்போம். அந்த நிலையிலே வாழக்கூடிய அத்தனை வல்லமையும் இந்த மனவளக்கலை பயிற்சிகளிலே இருக்கின்றது என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். நீங்கள் கேட்டதனைத்தும் கிடைத்தமாறு இறையருளையும் குருவருளையும் வேண்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, மிகவும் அற்புதமாக வேதாத்திரி மகரிஷியின் கருத்துக்களை முன்வைத்தீர்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த வகையில இப்பொழுது கேள்விகள் கருத்துக்கள் முன்வைக்கலாம். வந்திருக்கிறீங்களா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் சிறப்பான சிந்தனை அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதா? வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் சிறப்பம்மா. அதான் எங்களுக்கு இறைநிலை மகரிஷி நல்ல கருத்துக்களை தந்திருக்கிறார். நாங்கள் சிந்திக்கிறோம் அதே மாதிரி அம்மா. இறைநிலையும் எங்களுக்கு என்ன கிடைக்க வேணுமோ அது கிடைத்து கொண்டே இருக்கும். மனம்தான் அலைவாய்கிறது சிலவற்றுக்கு. மிகவும் சிறப்பா இருந்தது அம்மா. அதான் முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், என்ன இது இருந்தாலும் காலம் நேரம் சரிவர எல்லாமே சரிவரும் என்றது. அதுதான் நிஜம் இல்லையோ அம்மா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மாக்கு சிக்னல் கிடைக்கல போல. அம்மா வாழ்க வளமுடன். நான் கேட்டுட்டு இருக்கேன் நீங்க பேசுறது. சரியம்மா சரியம்மா. மிகவும் சிறப்பா இருந்ததம்மா. நன்றி அம்மா. இப்ப இருக்கிற பிள்ளைகள் தான் நீங்கள் கூட மச்சால் மாமி மச்சால் இந்த கதை சொல்லும் பொழுது யோசிச்சு கொண்டிருந்தோம். இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லோரும் இந்த திருமண பந்தம் என்று போகும் பொழுது நிறைய கண்டிஷன் வைக்கிறார்கள் அம்மா. அது முன்பை விட இப்ப கூடுதலாக இருக்கிறது. ஏனம்மா அப்படி? எல்லா வசதியும் கிடைத்தபடியாளா? இல்ல, அவர்களுக்கு கிடைச்ச அனுபவம் இன்னும் பெஸ்டா எனக்கு என்ன விட இப்படி எல்லாம் இருக்கணும்ன்று அந்த வெளி பார்வைன்னு தான் சொல்லணும். அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல நெட்ல பாக்குறாங்க, இதுல பாக்குறாங்க, மயங்குகிறார்கள். அந்த சினிமா அந்த மாதிரி விஷயங்கள் அவர்களை அந்த ஹீரோ ஹீரோயின மனசுல வச்சு வாழ்க்கையோ எதிர்பார்க்க வைக்குது, கற்பனை பண்ண வைக்குது. அந்த கற்பனை வலையில மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அவ்வளவுதான். அதுக்கு இப்படி உதாரணங்கள்லாம் நல்லதான். அவர்கள் அந்த மனசுல ஆள் மனதுல போட்டுட்டார்கள் தங்களுக்கு இப்படித்தான் வேணும்னு சொல்லி. அது என்னண்டு அவர்களுடன் என்னந்து இணைந்து அந்த திருமண பந்தத்துல அவர்களை இணைய வைக்கிறது என்பது எப்படி அம்மா? அதை செய்யலாம். அவர்களுக்கு ஏற்றதா போய் நாங்கள் கதைச்சு சரியாக செய்ய வைக்கணும்டா எப்படி அவர்களுடன் அணுகலாம்? நாம அமைதி நிலையில நின்று அந்த அமைதியிலேயே இந்த உலகத்துல இருக்கிற அந்த இளம் உள்ளங்கள் எல்லாம் மாறட்டும், நல்லதை நினைக்கட்டும், அவங்களுக்கு நல்லதெல்லாம் கிடைக்கட்டும். நாம இங்க அணைக்க நினைக்க நினைக்க நான் இப்பதான் சொன்ன மாதிரி அது கனெக்டட் வித் ஹோல் யூனிவர்ஸ். அந்த எண்ணமே போய் அந்தந்த குழந்தைகளுக்கு அந்த வேகம் குறைஞ்ச நேரத்துல அவங்களுக்கு உள்ள அலையா போய் தூண்ட வைக்கும், சிந்திக்க வைக்கும். நம்ம போய் ஒவ்வொருத்தரையா சொன்னமானா முதல்ல மாறவே மாட்டாங்க, ஆப்போசிட்டா தான் பண்ணுவாங்க. சொல்லாமலே நம்மளுக்கு அத்தனை வல்லமையும் தவத்துல இருக்குமா? நாம் வாழ்க வையகம் நீங்க சொல்றப்பவே உங்களுடைய மன அலை அமைதி அந்த சிந்தனை ஆராய்ச்சி அந்த எல்லா உலகத்துல இருக்க எல்லாருக்கும் போய் அந்த அமைதி நிலையில அவங்க சிந்திக்கட்டும்ன்ற அந்த தன்மையை உருவாக்கும். காலம் எடுக்கும் அவ்வளவுதான்.
வழக்கம் போல. வாழ்க வளமுடன். நம்ம அந்த கண்டிஷன் போடுறதால அந்த திருமணம் வந்தவும் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாரும் படிச்சு நல்ல தொழில் நல்ல மாதிரி எல்லா வாழ்க்கை வளங்கள் எல்லாத்தையும் அமைக்கிறார்கள். அந்த திருமண பந்தத்துக்கு போறதுக்கம்மா காலங்கள் எடுக்கிறது, இரண்டு அவர்கள் போட்டு இருக்கிற கண்டிஷனால அது பிற்போட்டு கொண்டே போகுது. என்ன ஆமா நிறைய நடக்குதுமா, எல்லா குடும்பங்களையும் நடக்குது இப்ப அதெல்லாம். அது அது ஒண்ணு நம்ம எதையுமேமா நாம நினைச்சு மாற்ற முடியாது. காலம் அப்படி ஒரு நம்ம தான் அந்த குழப்பத்தை கொடுத்துருக்கோம். ரெண்டு தலைமுறை முன்னாடி எனக்கு மேரேஜ் பண்ணிங்களே, நான் இஷ்டத்துக்கு பண்ணிப்பேன்னு ஒரு மனசு எங்கேயோ விழுந்த விட நம்ம குழந்தைங்க மூலமா நம்ம முன்னாடி நிக்குது. எதுவுமே ஏற்கனவே நம்மளோட கருமயத்துல பதிந்த அலை இயக்கம் தான் நம்ம குழந்தைகளா இருக்கு, வேற யாரும் இல்லையே. அதனால எல்லாம் வினைப்பதிவு வினை விளைவு தான். அந்த அது புரிஞ்சுக்கிட்டு இன்னும் பெட்டரா நடந்துக்கணும்ன்ற அந்த மனோபாவம் குழந்தைகளுக்கு வேகம் குறையணும். அதுக்கு மனசு அந்த வேகம் குறையறதுக்கு பயிற்சிகள் வேணும். பயிற்சிகள் அந்த பயிற்சிகளை அவங்க பண்ணணும். இத்தனையும் சேர்ந்தாதான் அந்த பெரியவங்க பேச்ச கேட்டு நம்ம நல்லதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்கன்னு. சில குழந்தைகள் நல்ல முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவுல நல்லாவே நிக்கிறாங்க, நின்னு சாதி லைஃப்ல வந்து அந்த வாழ்க்கை முன்னேற்றத்தை பாக்குறாங்க. அதுவும் இருக்கு, பாக்குறோம். எல்லாமே கலந்துதாமா உலகம். நாம அதுக்கான கவலைப்படுறத விட்டுட்டு வாழ்த்துறதா மாத்திக்கணும். அது அவ்வளவுதான். குழந்தைகளை வாழ்த்துங்க. நிறைய கிட்ட பேச முடியும்னா மெல்ல எடுத்து சொல்லலாம். அப்ப கூட அதிகாரமாவோ இதுவாவோ அவங்களுக்கு சொன்னா கேட்டுக்க மாட்டாங்க. மெல்ல புரிய வைக்க முடிந்தால் அதுவும் முடியும். இல்லாட்ட வாழ்த்திட்டு அமைதியா வேடிக்கை பார்க்க வேண்டியதுல. நல்ல பதிலம். அதான் அமைதியா நாங்கள் இறை நிலையத்தையே எல்லாத்தையும் போட்டு திருப்போம். நம்ம எப்படி எப்படியோ இருந்த நம்மளையே இங்க கொண்டு வந்து சுவாமிஜி அப்படி உட்காத்தி வச்சு நம்மளுக்கு எவ்வளவு ஒரு வாழ்க்கை அனுபவத்தை கொடுத்துருக்காரு, மாற்றத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்ப நம்மளுடைய வாழ்த்து சுவாமிஜியோட அவர் ஒருத்தரோட எண்ணம் எவ்வளவோ பேருக்கு போயிட்டு இருக்குது. அப்ப நாம ஒவ்வொருத்தரும் சுவாமிஜி நிலையில நின்னு வாழ்த்தி உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை நம்ம எண்ணத்துக்கு உண்டு. நம்புவோம், பண்ணுவோம். நிச்சயமா சுவாமிஜின்ற இதை நாங்கள் பின்பற்றுவோம். நன்றி அம்மா. இறைநிலையிட்ட எல்லாத்தையும் போட்டுட்டு அமைதியாக இருப்போம். வாழ்த்தி கொண்டு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பு. ஒரு குறுகிய நேரத்துல நிறைய நல்ல உதாரணங்கள் சொல்லி நல்ல விளக்கங்களை தந்திருக்கின்றீர்கள். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொந்தி வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. ராஜலட்சுமி வந்திருக்கீங்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன் மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ராஜலட்சுமி சொல்லுங்க. நல்லா இருக்கேன். உதாரணம் ரொம்ப சூப்பர். அப்ப காலம்ங்கிறது ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொன்னீங்களே, அது வாழ்க்கையோட ஒத்து போகுதுங்க. நல்லா இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நல்ல உதாரணம். நல்ல உங்க வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஸ்பீச் பேசுறது நம்ம மயிலாப்பூர் மன்றத்துல நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வருதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உதாரணம் ரொம்ப இட்லி தோசை உப்புமா எல்லாம் கரெக்டா காலத்துக்கு கரெக்டா சொன்னீங்கம்மா. நல்லா இருந்துச்சு உதாரணம். நான் ஃபாலோ பண்ணணும். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். ஏற்பாடு செய்த அந்த நார்வே நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி ராஜலட்சுமி. நன்றி அனந்தி அம்மா. வந்துட்டீங்க சொல்லுங்க. ஐயா வாழ்க உண்டது. ஐயா அம்மா வாழ்க வளமுடன்மா. அனந்திமா கேக்குதா? வாழ்க வளமுடன் கேக்குதுமா. அம்மா அம்மா நல்ல அருமையான சிந்தனை விளக்கங்கள் அப்புறமா இருந்ததுமா. எனக்கு என்ன வருதுன்னா இப்ப உங்க குரல்லையே ஒரு இனிமை தெரியறதுமா. நாங்கெல்லாம் பேசினா நல்லது சொன்னா கூட என்னமோ நாங்க கொஞ்சம் இதா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி எங்க குடும்பத்திலேயே நினைக்க கூடிய வாய்ப்பு இருக்குமா. அதை எப்படிமா மாத்திக்கிறது அதெல்லாம்?
அதுதான் நம்ம குடும்பம்னு வச்சே நம்மளுக்கு உரிமைன்னு நினைச்சுக்கிறோம், நம்மளுக்கு உடமைன்னு நினைச்சுக்கிறோம். குழந்தைகள் எல்லாம் என் பேச்சை கேட்டு நல்லா வரணும், அவங்க நல்லதுக்கு தானே நான் பண்றேன்னு நம்ம எல்லாத்தையும் நம்ம தான் தனது கண்ணோட்டத்திலேயே பாக்குறோமா? குழந்தைகள் என்பது நம் மூலம் வந்தவர்கள் அவ்வளவுதானே தவிர, அவர்கள் மேல எந்த ஆக்கிரமிப்புன்ற மாதிரி, இப்போ ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிறோம் கவர்மெண்ட் இடத்தன்ற மாதிரி நம்ம குழந்தைகள் மனதை நம்ம ஆக்கிரமிக்க பாக்குறோம். அவங்களுக்கும் அறிவு இருக்கு, அவங்களுக்கும் படிப்பு கொடுத்துருக்கோம், அவங்க சூழல்ல அவங்க பழகிற பசங்களோட தாக்கம் இருக்கு. இந்த மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல யூடியூபும் இன்னொன்னும் எத்தனையோ பாக்குறாங்க கேக்குறாங்க, அவங்களை கன்ஃபியூஸ் பண்ற சூழல் நிறைய இருக்கு, அந்த தாக்கம் இருக்குது. இதுல நாம சொன்ன உடனே அவங்க கேட்கணும்னோ அவங்க இப்படிதான் இருக்கணும்னு வரையறை பண்ற உரிமையோ நமக்கு கிடையாது. நாம வெறும் கை காட்டி மரம், கண்ணா இந்த பக்கம் போ நல்லது, கேட்டியானா உனக்கு நல்லது, இல்லைனா கொஞ்சம் அது வாழ்க்கை அனுபவ பாடமா கத்துக்கிட்டு அவங்க நடப்பாங்க. அப்படின்னா நாமளும் நம்மளோட 18-19 வயசை நினைச்சு பாருங்க, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ரோல் பண்ணது நம்மளுக்கு பிடிச்சா ஏத்துக்கிட்டோமா, எல்லாமே கேட்டுக்கிட்டோமா, பாட்டி சொன்னதையோ அப்படி இப்படிதான் இருந்தோம். அந்த மாதிரிதான் இப்போ நம்ம பசங்கன்னு வரைச்சு நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அவங்களை ஏதோ கரெக்ட் பண்றதுக்கு எடுத்த அவதாரம் மாதிரி நம்மள நினைச்சுக்கணும். சாரி, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் சொல்றத. நம்மளுக்கு அந்த ஒரு வேகம் வந்துடுது, அந்த வேகம் என்ன பண்ணுதுன்னா அவங்களோட அந்த வேகத்தோட தாறுமாறா யோசனை பண்ண வைக்குது, போட்டி போட வைக்குது, சொன்ன பேச்ச கேட்காம இருக்கிற முடிவெடுக்கும். அதாவது சொல்ற விதம் வேகமா தெரியறதுனால அவங்களுக்கு அதை ஏத்துக்கக்கூடிய தன்மை வரமாட்டேங்குதுங்கிறீங்க. வரமாட்டேங்குது. நாங்கள்லாம் எங்க பசங்கள்ட்ட இந்த பக்கு மகரிஷிட்ட ரொம்ப வருஷம் இருந்ததுனாலயோ என்னமோ எனக்கு இப்படி தோணுதுப்பா, நீ பண்ணியானா சந்தோஷம், பண்ணல உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நீ திங்க் பண்ணி பண்ணு, அந்த திங்க் பண்ணி பண்ணுன்ற அந்த ஒரு வார்த்தை அவங்கள யோசனை பண்ண வைக்கும். நீ என் பேச்ச கேட்க வேண்டாம், ஆனா நான் சொன்னதை நீ திங்க் பண்ணு, அதுக்கப்புறம் நீ பண்றத பண்ணு, நல்லா அதுதாங்கம்மா. ஓகேங்கம்மா, நன்றி. அதுக்குதாங்கம்மா விளக்கம் கேட்டேன், அற்புதமான பதில்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ராதா, நன்றி ஆனந்தி அம்மா, வாழ்க வளமுடன். வேறு யாருக்கும் கேள்விகள் கருத்துக்கள்? இல்லை என்று சொன்னால் ஆனந்தி அம்மாவுக்கு வாழ்த்து கூறி அவருக்கு விட கொடுப்போம். கருத்து சொல்ல போறீங்களா? இல்ல, ரைட், ஓகே. நான் பாருங்க பண்ணி படிட்டு